வேலூரில் தகாத உறவால் காதல் மனைவியை அடித்துக் கொன்று புதைத்து நாடகமாடிய கணவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த இரண்டு வழக்கிலும் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிராங்க்லின். வணக்கம் பிராங்க்லின், வேலூர் குற்ற சம்பவத்தில் நடந்தது என்ன, வழக்கின் முழு பின்னணியும் சொல்லுங்க. வணக்கம் கீதா. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த வடுகநாகல் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி விநாயகம். இவருக்கும் குடியாத்தம் அடுத்த தர்ணாம்பேட்டை பகுதியை சேர்ந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண் சுப்ராஜாவும் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்துள்ளனர். இவர்களுக்கு தற்பொழுது 1.5 வயது ஒரு குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 3 மாதங்களாக சுப்ராஜாவை தொடர்பு கொள்ள முடியவில்லை, அவரை காணவில்லை என்றும் இதுகுறித்து அவரது அத்தை விநாயகத்திடம் கேட்டால் உரிய பதில் அளிக்காமல் அவரது அத்தையை விரட்டியுள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த சுப்ரஜாவின் அத்தை தனலட்சுமி சுப்ரஜாவை கண்டுபிடித்து தருமாறு கேவிக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் விநாயகத்தை காவல்துறையினர் அழைத்து விசாரித்த பொழுது அவர் கூறிய தகவலை கேட்டு போலீசாரே அதிர்ந்து போயுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறை விசாரணையில் விநாயகமும் சுப்ரஜாவும் காதலித்து திருமணம் செய்திருந்தாலும் விநாயகத்துக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தகாத உறவு இருந்துள்ளது. இது மனைவி சுப்ரஜாவுக்கு தெரியவரவே இது தொடர்பாக இருவருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் விநாயகம் சுப்ரஜாவை தாக்கியுள்ளார். இதில் சுப்ரஜா மயக்கமடையவே அவரை சமாதானப்படுத்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அவரை வடுங்கநாங்கலிலிருந்து முடிநாம்பட்டு செல்லும் சாலையில் உள்ள சர்கார் தோப்பு என்ற வனப்பகுதியில் அவரது கணவர் விநாயகம், விநாயகத்தின் சகோதரன் விஜய் மற்றும் மற்றொரு சகோதரர் 17 வயது மதிக்கத்தக்க சகோதரர் ஒருவர், 3 பேரும் சுப்ரஜாவை அடித்து கொலை செய்து அங்கேயே புதைத்துள்ளனர். இதையடுத்து விநாயகம், விஜய் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரையும் போலீசார் கைது செய்து இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் புதைத்த இடத்தில் நேரில் காட்ட சொல்லி அழைத்து சென்று கேவிக்குப்பம் வட்டாட்சியர் சரண்யா, குடியாத்தம் டிஎஸ்பி ராமமூர்த்தி, வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குழு மற்றும் வனத்துறையின் முன்னணியில் சுப்ரஜாவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. அவற்றில் சில பாகங்கள் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கைதான கணவர் விநாயகம், விஜய் உள்ளிட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். காதலித்த பெண்ணை சகோதரர்களுடன் இணைந்து கணவன் கொலை செய்த சம்பவம் வேலூர் மாவட்ட மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கீதா, எந்தெந்த பிரிவுகளின் கீழ் அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? அதாவது கணவன் விநாயகம் மற்றும் விஜய் மற்றும் 17 வயது மதிக்கத்தக்க சிறுவன் மூவர் மீதும் பெண் காணாமல் போனது, கொலை செய்து மறைத்தல் மற்றும் குற்றம் நிரூபித்தல், இந்த 3 பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கீதா, உங்க விரிவான தகவலுக்கு நன்றி பிராங்க்லின்.